Good morning students, welcome to JR Max. Nama 10th Max Geometry la construction of triangles paaka porom. Example 4.17, construct a triangle PQR in which PQ equal to 8 cm, angle R equal to 60 degree and the median RG from R to PQ is 5.8 cm. Find the length of the altitude from R to PQ. Abnulli ketirukanga. இது நம்ம இப்போ ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ரெண்டு மெயின் மாடல் இருக்குது. ஒன்று வந்து மீடியன் கொடுத்து செய்கிறது, இன்னொன்று அல்டிடியூட் கொடுத்து செய்கிறது. இந்த சம்மில் ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க அப்படின்னாலும் மீடியன் தான் நம்ம மீடியன் மாடல். ஏன்னா ஃபஸ்ட்டு கொடுத்தது வந்து மீடியன் தான் செய்ய சொல்கிறாங்க. மீடியன் வச்சு நம்ம ட்ரையாங்கிள் போட்டதுக்கு அப்புறமா தான் அல்டிடியூட லென்த் என்னன்றதை ஃபைனல் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்மளோட மாடல் என்ன அப்படின்னா, இது மீடியன் மாடல், சரியா? ஸோ மீடியன் மாடலில் என்ன எப்படி செய்யணும் அப்படின்ற நம்ம பார்க்கலாம். தமிழ் மீடியத்தில் கொஸ்டின் நம்ம தான் கொடுத்துருப்பாங்க. எடுத்துக்காட்டு 4.17, பிக்யூ 8 சென்டிமீட்டர், கோணம் ஆர் ஈக்குவல் டு 60 டிகிரி, உச்சி ஆறிலிருந்து பிக்யூக்கு வரையப்பட்ட நடுக்கோட்டின் நீளம் ஆர்ஜி ஈக்குவல் டு 5.8 சென்டிமீட்டர் என இருக்குமாறு முக்கோணம் பிக்யூஆர் வரைக. ஆறிலிருந்து பிக்யூக்கு வரையப்பட்ட குத்துக்கோட்டின் நீளம் காண்க. ஸோ இது வந்து என்ன மாடல் அப்படின்னா நடுக்கோடு மாடல், சரியா? நடுக்கோடு போட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், குத்துக்கோட்டோட நீளம் கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம இப்போ ஒரு உதவி படம் ரஃப் டயக்ராம் போட போகிறோம். ரஃப் டயக்ராமில் நம்மளாம் ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் போட்டுக்க போகிறோம். ட்ரையாங்கிள், ஸோ நான் ஒரு மேலே ஒரு சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிட்டேன். இந்த ட்ரையாங்கிளுக்கு என்ன நேம் வைக்கணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க, ட்ரையாங்கிள் PQR. இப்போ நேம் எங்கே வைக்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும் இல்லையா? மேலே பி ஆரம்பிக்கலாம் இல்லை கீழேயும் பி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு டவுட் வரும் இல்லையா? கண்டிப்பாக இப்போ நம்ம கீழே தான் பி கொடுக்க போகிறோம். ஏன் அப்படின்னா அவங்க பிக்யூ ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. பேஸில் ஒரே ஒரு மெஷர்மெண்ட் மட்டும் தான் நமக்கு அது கொடுத்துருப்பாங்க. சைடோட மெஷர்மெண்ட்டில் ஒன்று தான் கொடுத்துருப்பாங்க, ஆங்கிள் ஒன்றே ஒன்று தான் கொடுத்துருப்பாங்க, சரியா? இப்போ கண்டிப்பாக பி அப்படிங்கிற லெட்டர் நம்ம கீழே தான் போட போகிறோம். பிக்யூஆர் அப்படின்னு நம்ம நேம் கொடுக்குறோம். பிக்யூ வந்து 8 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஆங்கிள் ஆர் வந்து 60 டிகிரி அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. இது ரெண்டு இந்த ரெண்டு மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5.8 சென்டிமீட்டர் வந்து மீடியன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக மீடியன் அப்படிங்கிறது என்ன, அல்டிடியூட் என்னன்றது என்னன்றது நம்ம பார்ப்போம். ஒரு ட்ரையாங்கிளில் நார்மலாக ஒரு ட்ரையாங்கிள் இப்படி எடுத்துக்கிறேன், அல்டிடியூட் அப்படி சரி மீடியன்னா என்ன அப்படின்னா ஒரு கார்னரில் இருந்து அந்த ஆப்போசிட் சைடோட மிட் பாயிண்டோட ஜாயின் பண்ணக்கூடிய லைன், இதுதான் நம்ம ஒரு வெர்டெக்ஸ்லேருந்து ஆப்போசிட் சைடோட மிட் பாயிண்ட் ஜாயின் பண்ணக்கூடிய லைன் நம்ம என்ன சொல்கிறோம், மீடியன் அப்படின்னு சொல்கிறோம், நடுக்கோடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அல்டிடியூட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதே மாதிரி ஷேப்பில் ஒரு முக்கிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டேரெக்டாக கீழே 90 டிகிரி கிரியேட் பண்ணுற மாதிரி பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் போடுவோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் அல்டிடியூட். ஸோ அல்டிடியூட் அப்படிங்கிறது வேட, மீடியன் அப்படிங்கிறது வேட, சரியா? அல்டிடியூட் அப்படின்னா நல்லா ரிசம் பண்ணிக்கோங்க, 90 டிகிரி கிரியேட் பண்ணுற மாதிரி ஆப்போசிட் சைடுக்கு போடக்கூடிய லைன் தான் அல்டிடியூட், குத்துக்கோடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மீடியன் அப்படின்னா நடுக்கோடு அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஒரு வெர்டெக்ஸ்லேருந்து ஆப்போசிட் சைடோட மிட் பாயிண்ட்டை ஜாயின் பண்ணக்கூடிய லைன், இதுதான் மீடியன், நடுக்கோடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரியா? இப்போ நம்ம இங்கே ரஃப் டயக்ராமில் என்ன செய்யணும் அப்படின்னா மீடியனை ட்ரா பண்ணி காமிக்கணும். ஸோ பிக்யூவோட சென்டராக நான் தான் ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிட்டேன். அதுலேருந்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறேன். இது வந்து கீழே கட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டை நம்ம ஜி அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஏன்னா அவங்க ஆர்ஜி அப்படின்னு அதுக்கு நேம் கொடுத்துருக்காங்க மீடியனுக்கு. ஸோ இந்த ஆர்ஜி வந்து 5.8 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன ஃபஸ்ட்டு இப்போ தான் ஃபேர் டயக்ராம் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஃபர்தர் என்ன செய்யணும், பேஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் எடுக்கணும். இங்கே பேஸில் 8 சென்டிமீட்டர் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா 8 சென்டிமீட்டரில் ஸ்கேலில் என்ன செய்கிறோம், ஒரு மெஷர் ஒரு லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ண போகிறோம். 0 இருந்து 8 வரைக்கும் ஒரு லைன் போட்டாச்சு. ஓகே, இதுக்கு பிக்யூ அப்படின்னு நம்ம நேம் கொடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம அடுத்ததாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரே ஒரு ஆங்கிள் கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஆங்கிள் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 60 டிகிரி அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த 60 டிகிரி இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பியில் இருந்து தலைகீழாக எடுக்க போகிறோம். அதாவது உங்களுக்கு இது ப்ரொட்ராக்டர் தெரிஞ்சிருக்கும், பகைமான்னு சொல்லுவோம் இல்லையா, டிகிரி மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இதை இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த சென்டர் பாயிண்ட் வருது இல்லையா, இந்த சென்டர் பாயிண்ட் வந்து பி பாயிண்ட்டில் வச்சுருக்கணும். ஸோ பியோட அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் கொஞ்சம் நல்லா டார்ட் வச்சுக்கலாம். இதை எப்படி தலைகீழாக நம்ம வைக்க போகிறோம், தலைகீழாக பியில் எப்படி வைக்கணும் உங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். இதுதான் திரும்ப சொல்லிடுறேன், இந்த சென்டர் பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட்டோடு சேர்ந்துருக்கணும். இந்த லாஸ்ட்டில் ஒரு லைன் வருது இல்லையா, இந்த பிளாக் கலர் லைன் வருது இல்லையா,
இந்த லைன் வந்து நம்ம போட்ட லைனோட கோயின்சைட் ஆகிருக்கணும். அந்த மாதிரி வச்சு மேலே ப்ரொட்ராக்டர் வச்சுருவோம். ஸோ நான் இந்த மாதிரி கொண்டு போகிறேன், சென்டர் பாயிண்டில் இந்த லைன், அவங்க இந்த சர்க்கிளோட சென்டர் அது நான் போட்ட இந்த பாயிண்ட்டோட சேர்ந்து வருதான்னு பார்க்க போகிறேன். அடுத்தது இந்த லைன், இந்த லைன் லாஸ்ட் லைன் வந்து நம்ம போட்ட லைனோட சேர்ந்து இருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா 60 டிகிரி மார்க் பண்ண போகிறோம். ரெண்டுமே கரெக்டாக இருக்கதான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 60 டிகிரி எங்கே இருந்துன்னா, இப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் இருந்தால் ஜீரோவில் இருந்தால் நம்ம எப்போவுமே மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் ஜீரோ. இதிலிருந்து இப்போ என்ன செய்ய போகிறேன் நான், 60 டிகிரி எடுக்க போகிறேன். ஸோ 60 டிகிரிக்கு நேராக என்ன செய்ய போகிறேன், ஒரு டாட் வைக்கிறேன். இந்த 60 டிகிரின்றது அவங்க கொடுத்த மெஷர்மெண்ட், சரியா? ஸோ ஒரு டாட் வச்சுட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, பீலேருந்து ஒரு ரே, நான் ஜஸ்ட் ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறேன். அந்த டாட் வழியாக ஒரு லைன் போட்டுக்க போகிறோம். ஓகே, ஒரு லைன் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த ப்ரொட்ராக்டரை இப்போ ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம PX கூட நம்ம ஏதாவது நேம் கொடுத்துக்கலாம். இந்த PX மேலே இப்போ இந்த மாதிரி கிராஸாக நான் வைக்க போகிறேன். இது இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இந்த லைன்லேருந்து 90 டிகிரிக்கு இப்போ மேலே ஒரு பாயிண்ட் மார்க் பண்ண போகிறோம். அதனால் இப்போ ப்ரொட்ராக்டர் நல்லா கவனிச்சிக்கோங்க. ப்ரொட்ராக்டர் இந்த பியில் இப்போ போட்ட ஒரு லைன் மேலே வச்சு நம்ம 90 டிகிரி மார்க் பண்ணணும். ஸோ அகைன் இந்த சென்டர் பாயிண்ட் வந்து அதே பியில் தான் இருக்கணும். இந்த லாஸ்ட் லைன் இந்த PX மேலே இருக்க மாதிரி நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ சென்டர் பாயிண்ட்டு கரெக்டாக வைங்க. இதையும் கரெக்டாக அந்த லைனோட மேட்ச் ஆகுதான்றதையும் பார்த்துக்கோங்க. ரெண்டையும் பார்த்துட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்போசிட்டில் ஜீரோவில் இருந்து 90 டிகிரி இந்த இடத்துல வரும். ஸோ 90 டிகிரிக்கு நேராக ஒரு டாட் வச்சுக்கிறோம். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அதை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். பியில் இருந்து அதை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஒரு ரே போட்டாச்சு. இங்கே ஒரு நம்ம ஒய் அப்படின்னு கூட நம்ம நேம் கொடுத்துக்கலாம். சரி, இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கீழே எடுத்தது 60 டிகிரி, அடுத்து நம்ம போட்டது 90 டிகிரி, சரியா? ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த PQ-ஓட பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் ட்ரா பண்ண போகிறோம். அதாவது மைய குத்துக்கோடு அப்படின்னு சொல்லுவோம். இதோட PQ-ஓட மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் ஆக்சுவலாக போடுவாங்க. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், PQ-ல 3/4 மெஷர்மெண்ட், ஒரு முக்கால்வாசி அளவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கிறேன், சரியா? PQ-ல இந்த மாதிரி முக்கால்வாசி செலவு எடுத்துக்கிட்டு இங்கெல்லாம் எதுவும் மார்க் பண்ணக்கூடாது. நான் பியிலேருந்து மேலே ஒரு ஆர்க்கு கட் பண்ண போகிறேன். பியிலேருந்து மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க்கு, சரியா? இந்த மெஷர்மெண்ட்டை மாற்றாமல் கியூவில் இருந்து இந்த ஆர்க்கை கட் பண்ணுற மாதிரி மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க்கு. இப்போ இந்த ரெண்டையுமே நான் ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா, இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டாரும் இந்த 90 டிகிரிக்கு ஒரு ரே நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, இந்த ரெண்டும் என்னாகும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பாயிண்ட்டில் போய் டச் பண்ணியிருக்கும். இந்த பாயிண்ட்டில் டச் பண்ணுது இல்லையா, இந்த பாயிண்ட் தான் இப்போ நமக்கு மெயின். ஓகேயா? ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் அப்படிங்கிற மையக்குத்துக்கோடும் இந்த 90 டிகிரிக்கு ஒரு லைன் போட்டிருந்தோம் இல்லையா, இந்த ரெண்டு லைனும் ஒரு இடத்துல மீட் பண்ணோம். அந்த பாயிண்ட் நம்ம எடுத்துக்க போகிறோம். அந்த மீட் பண்ண பாயிண்ட்டுக்கு நம்ம ஓ அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஓலேருந்து பியை மெஷர் பண்ணுங்க, இல்லாட்டினா கியூவை மெஷர் பண்ணி பாருங்கள். ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும், சரியா? இந்த ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிட்டு சர்க்கிள் ட்ரா பண்ணிடுங்க. ஓகே, ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இது வரைக்கும் அந்த மீடியன் அல்டிடியூட் ரெண்டுக்குமே இதே இது இது வரைக்கும் ஒரே மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். அடுத்த ஸ்டெப்பு தான் மீடியனுக்கு வேறு மாதிரியும் அல்டிடியூடுக்கு வேறு மாதிரி நம்ம செய்யணும். இப்போ நமக்கு மீடியன் கொடுத்ததுனால நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, சென்டர் பாயிண்ட்லேருந்து இப்போ என்ன செய்ய போகிறோம், சர்க்கிளுக்கு மேலே ரெண்டு ஆர்க் நம்ம கட் பண்ணணும். அவங்க மீடியன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5.8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஏன் சென்டர்லேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மீடியன் அப்படிங்கிறது ஆப்போசிட் வெர்டெக்ஸ்லேருந்து சென்டர் பாயிண்ட்டை ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு லைன் அப்படின்னு. அதனால் இப்போ சென்டர்லேருந்து நம்ம ஆர்க் கட் பண்ணணும். 5.8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கேலில் 5.8 சென்டிமீட்டர் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்க போகிறோம். 5 இருந்து இந்த ஃபஸ்ட் 8 லைன் வரைக்கும், 6 ரெண்டு லைனுக்கு முன்னாடி, அதுதான் 5.8, சரியா? கரெக்டாக எடுத்துக்கோங்க. 5 அப்புறமா 5-6 நடுவில் இன்னொரு லைன் வந்து 5.5, அடுத்து 5.6, 7, 8, 5.8 வரைக்கும் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்க போகிறோம். இந்த மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இப்போ சென்டர் பாயிண்ட்லேருந்து
அந்த சென்டர் பாயிண்ட்டை நம்ம ஜி அப்படின்னு நம்ம நேம் வைக்க போகிறோம். என்ன மிட் பாயிண்ட்டு ஜி அங்கே அங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஜியிலேருந்து இந்த 5.8 சென்டிமீட்டர் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, சர்க்கிளோட எய்தர் சைடு ரெண்டு சைடுமே நம்ம என்னென்னா கட் பண்ணிக்கலாம். ஒரு சைடு இருந்தாலே போதும், நம்ம இருந்தாலும் ரெண்டு சைடும் இந்த மாதிரி ஆர்க் கட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஆர்க்காக கட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கட் பண்ண பாயிண்ட் சர்க்கிளும் அந்த ஆர்க்கும் நல்லா ஒரு இடத்துல கட்டாயிருக்கும் இல்லையா, அந்த பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஏதாவது ஒரு சைடு ஜாயின் பண்ணாலே போதும் நமக்கு ட்ரையாங்கிள் கிடச்சிரும். இன்னொரு சைடு நம்ம சும்மா எக்ஸ்ட்ரா தான் வச்சுருக்கோம் ஆர்க்கு, சரியா? ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இது பிக்யூ, இப்போ கட் பண்ண பாயிண்ட் தான் நமக்கு ஆர். அப்போ நம்ம என்ன ட்ரையாங்கிள் இப்போ தான் ஜாயின் பண்ண போகிறோம், பிஆரையும் கியூஆரையும் ஜாயின் பண்ண போகிறோம். ஒரு ட்ரையாங்கிள் நமக்கு இப்போ கிடச்சிரும். இப்போ நான் பிஆரை ஜாயின் பண்ணிவிட்டேன், அதே மாதிரி கியூஆரையும் ஜாயின் பண்ணுறேன். ஸோ நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் பிக்யூஆர் கிடச்சாச்சு. இப்போ நம்ம மீடியன் காமிக்கணும் இல்லையா, மீடியன்றது ஆர்ஜி, அதுதான் நம்ம 5.8 சென்டிமீட்டர் எடுத்து நம்ம கட் பண்ணியிருந்தோம். ஸோ ஆர்லேருந்து ஜிக்கு டாட்டட் லைன் போட்டு காமிச்சிடலாம். இது வந்து நமக்கு 5.8 சென்டிமீட்டர். மற்ற மெஷர்மெண்ட்லாம் எழுதிடலாம். பிக்யூ வந்து 8 சென்டிமீட்டர் கொடுத்துருந்தாங்க, ஆர் அப்படிங்கிறது 60 டிகிரி. நம்ம மேலே இது வரைக்கும் மெஷர்மெண்ட் எடுக்கல இல்லையா, நீங்கள் இப்போ செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஆரில் 60 டிகிரி இருக்கும். ஆர்லேருந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, இந்த சென்டர் பாயிண்ட் மறுபடியும் இந்த பாயிண்ட் வந்து ஆரில் வந்துருக்கணும், இந்த லைன் ஆர்பி மேலே இருக்கணும். இந்த இடத்துல இந்த மாதிரி வச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஆப்போசிட்டில் ஜீரோலேருந்து பார்ப்போம் அப்படின்னா கரெக்டாக 60 டிகிரிக்கு நேராக அந்த லைன் வருது. ஸோ ஆரில் ஆங்கிள் இப்போ எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னா 60 டிகிரி. கீழே நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, அதே ஆங்கிள் மேலே அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகும். இப்போ மேலே என்ன ஆங்கிள் கொடுத்துருக்காங்களோ அதே நம்ம கீழே எடுத்தோம் இல்லையா. ஸோ கீழே 60 எடுத்ததுனால மேலே கண்டிப்பாக நமக்கு கரெக்டாக 60 டிகிரி வந்துடுது. இப்போ மீடியன் மட்டும் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இதோட சம் முடிஞ்சது, ஓகேயா? ஆனால் நமக்கு இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபைன் த லென்த் ஆஃப் த ஆல்டிடியூட், குத்துக்கோட்டின் நீளம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த பேஸ் லைனை கொஞ்சம், மீடியன் மட்டும் கேட்டால் அது நம்ம செய்ய தேவையில்லை, இந்த சமுக்கு மட்டும் தான் இது செய்ய போகிறோம். இந்த பேஸ் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க போகிறோம். சரி, அப்போ ஆல்டிடியூட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆர்லேருந்து பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ண போகிறோம் ட்ரையாங்கிளுக்கு. அந்த பெர்பெண்டிகுலர் லைனை போகிறதுக்கும் ஒரு மெத்தட் இருக்குது, அது இப்படி தான் இப்போ செய்ய போகிறோம். ஸோ இப்போ ஆர்லேருந்து பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் ட்ரா பண்ணுறதுக்காக இப்போ என்ன செய்கிறேன் அப்படின்னா, ஆரில் இருந்து இந்த ட்ரையாங்கிளோட அந்த பேஸ் லைனுக்கு வெளியில் வர மாதிரி நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டு இந்த எக்ஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா லைன், அந்த லைனுக்கு அந்த பக்கமும் ஒரு ஆர்க்கு, இந்த பக்கம் ஒரு ஆர்க்கு கட் பண்ண போகிறோம். இது வேறு எந்த மெஷர்மெண்ட்டும் இல்லை, அந்த லைனுக்கு கொஞ்சம் வெளியில் வர மாதிரி நீங்களாக எடுத்துக்கோங்க, சரியா? இப்போ அந்த மெஷர்மெண்ட்டை மாற்றாமல் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த கட் பண்ண பாயிண்ட்லேருந்து மறுபடியும் கீழே ஆர்க்கு, இப்போ ரெண்டு ஆர்க்கு, இந்த கட் பண்ண பாயிண்ட்லேருந்து ஒன்று, இந்த பக்கம் ஒன்று கட் பண்ணியிருந்தோம் இல்லையா அதில் இருந்தும் ஒன்று. இது நம்ம எதுக்காக ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா, அந்த லைன் கரெக்டாக பெர்பெண்டிகுலராக போடுறதுக்காக, 90 டிகிரி க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான் அந்த லைன் நம்ம போடுறோம். ஸோ இப்போ மேலே ஆறிலிருந்து இந்த ரெண்டு ஆர்க்கும் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பாயிண்ட்டை நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஆறிலிருந்து பிக்கு ஒரு லைன், பி இடத்த டச் பண்ணுது இல்லையா, அதை நம்ம ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம், எம் அப்படின்னு கூட கொடுத்துக்கலாம். இப்போ ஆறிலிருந்து இந்த எம் வரைக்கும் தான் நமக்கு அல்டிடியூட், கீழே போட்டது வந்து எக்ஸ்ட்ரா லைன், அது நமக்கு தேவையில்லை. ஆறிலிருந்து எம் வரைக்கும் எவ்வளோ மெஷர்மெண்ட் இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ. ஸோ ஆறிலிருந்து எம் வரைக்கும் எனக்கு 3.9 சென்டிமீட்டர் வருது. புக்கில் 3.8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, எனக்கு ஒரு 0.1 கூடிடுச்சு. ஸோ நீங்கள் 3.8 உங்களுக்கு மேக்ஸிமம் கரெக்டாக வரலாம், 3.8 சென்டிமீட்டர் தான் கரெக்டாக. 0.1 வந்து கூடலாம் குறையலாம், எப்பவுமே 3.9 வரலாம், 3.7 கூட நமக்கு வந்திருக்கலாம். சரியா, சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம எடுக்கிறதுல ஏதாவது மைனூட்டாக விட்டுருந்தா கூட அந்த மாதிரி நமக்கு வரும், 3.8 சென்டிமீட்டர் புக் ஆன்சர். சரியா? ஸோ இந்த மாதிரி போட்டோம்னா நம்ம அல்டிடியூட லென்த்தையும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ மீடியன் போட்டோம், மீடியன் போட்டதுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, அல்டிடியூட லென்த்தையும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ லாஸ்ட்டில் எடுத்து எழுதிடணும், லென்த் ஆஃப் த அல்டிடியூட் ஈக்குவல் டு என்ன வந்துச்சோ அந்த ஆன்சரை எடுத்து எழுதிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.